சொந்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும் என்னை ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும் இதய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி இதய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே என் கரம்பும் கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே ஆனால் உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா நாம் திருமறையிலே திவ்ய காட்சிகளிலே யோசுவாவின் பகுதிக்கு நான் வந்திருக்கிறோம். யோசுவாவின் புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது தேவன் யோசுவாவும் அவனுடைய சேனைகளோடும் சேர்ந்து போராடினார் என்று நாம் வேதத்திலே பார்த்தோம். நீங்கள் அநேகர் வந்து சரித்திர புத்தகங்களிலே படித்திருப்பீர்கள், அசோக சக்கரவர்த்தியின் சாம்ராஜ்யம் இல்லை வேறு சில பெரிய அரசர்களின் சாம்ராஜ்யம் என்றெல்லாம் நம்ம பார்க்கும்போது மகா பரந்து விரிந்திருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்த அந்த தேசத்தோடு நாம் மற்ற தேசங்களை பார்க்கும்போது ரொம்ப பெரிதான தேசங்களாய் அது இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்த தேசம் மற்ற தேசங்களை விட பெரிய தேசம் கிடையாது, ரொம்ப சிறிய தேசம். எத்தனையோ வருட காலம் எவ்வளவோ விசுவாசத்தினாலே அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு வந்து நம்ம அதை இன்னும் விரிவாக தியானிக்க போகிறோம். தேவனை அறிந்தவர்களுக்கு வருகின்ற அந்த ஆசீர்வாதங்கள் எந்த மாதிரியான தியாகங்களை
அதை சுதந்திரிக்க போகிறவர்களினால அவர்கள் எந்த மாதிரியான தியாகங்களை அவர்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். யோசுவாவின் புத்தகம் 13:1-7 யாராவது ஒருவர் வாசியுங்கள். யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய், சுதந்திரத்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமா இருக்கிறது. மீதியா இருக்கிற தேசம் எவையெனில், எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறு துவக்கி கானானியரை சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டுமல்ல, பெலிஸ்தரின் எல்லா எல்லைகளும், கெசூரிம் முழுவதும், காசா, அஸ்தோத், அஸ்கலோன், காத், எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய 5 அதிபதிகளின் நாடும், ஆவியரின் நாடும், தெற்கே துவக்கி ஆபேக் மற்றும் எமோரியர் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேசமும், சீதோனியர்களுக்கடுத்த மெயாரா நாடும், கிப்ளியரின் நாடும், சூரியதயபுரத்தில் எர்மோன் மலையடிவாரத்தில் இருக்கிற பாகால்காத் முதற்கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்க மட்டுமல்ல, லீபனின் முழுவதும், லீபனான் துவக்கி மிஸ்ரபோத் மாயும் மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும் சீதோனியருடைய எல்லா நாடும் தானே. நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். ஆதலால் இந்த தேசத்தை 9 கோத்திரங்களுக்கும் மனசேயின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக பங்கிடு என்றார். நாம வந்து தேவன் யோசுவாவுடைய வயதோடு யோசுவா சுதந்திரித்த தேசத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்ற ராஜாக்கள் சுதந்திரித்த தேசத்தின் பரப்பளவை காட்டிலும் இது ரொம்ப பெரியது கிடையாது. ஆனா ஒரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டும், தேசத்தின் விரிவு நாம் எந்த அளவிற்கு போக்குவரத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை குறித்துதான். மனிதர்கள் கால்நடையாக நடந்தபோது அவர்களுக்கு இருந்த அந்த தேசத்தின் விஸ்தாரம், மனிதர்கள் வந்து குதிரைகளை கொண்டு ரொம்ப தூரங்கள் பயணிக்க தொடங்கிய பிறகு அவர்களுக்கு இருந்த தேச விஸ்தாரம் வந்து பெரிதாயிற்று. நம்ம பார்க்கிற பெரிய பெரிய ராஜ்யங்கள், அசோகரின் ராஜ்யம் உட்பட, மனிதர்கள் குதிரைகளின் உபயோகம், ரதங்களின் உபயோகத்தை நன்றாக அறிந்ததினாலே அவ்வளவு பெரிய தேசத்தை வைத்திருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல இந்த டெக்னாலஜி இன்னும் வரல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா இருந்தவர்களுக்கும் இந்த டெக்னாலஜி இருந்ததா என்று தெரியவில்லை. எகிப்தியர்களுக்கு ரதங்கள் இருந்தது என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அந்த எகிப்து ரதங்களை வைத்து, அந்த டெக்னாலஜியை வைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து போரிட்டார்களா என்று நமக்கு தெரியாது. ஆனா வேதத்துல பார்க்கும்போது அவர்கள் ரதங்களை வைத்து போரிடவில்லை என்று தெரிகிறது. அப்போ இம்மட்டுமாய் அவர்கள் வந்து சுதந்திரித்து கொண்டு இருக்கிற அந்த தேசம், அவர்கள் கால்நடையாலும் அவர்களுடைய இதயத்தின் விசுவாசத்தினாலும் தேவனை சார்ந்தவர்களாய் அவர்கள் இருப்பதினாலும் இவ்வளவு தேசத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எகிப்தியர் தேசத்தோடு இந்த தேசத்தின் விரிவாக்கத்தை நாம் வந்து பார்க்கும்போது அது ரொம்ப பெரியது கிடையாது, ரொம்ப சிறிய தேசம்தான். யோசுவா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செலவு செய்தும் ஒரு சிறிய தேசத்தை கூட முழுமையாய் அவனால் முடிக்க முடியவில்லை என்பதை நினைத்து பாருங்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ தேசங்களுக்கு தேவன் மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை கொடுத்திருந்தாலும், யோசுவா வாழ்ந்த காலத்திலே நான் சொல்கிறேன், தேவன் அந்த மகா பெரிய தொழில்நுட்பத்தை தான் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு அவர் கொடுக்கவில்லை என்பதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும்.
வேதத்துல ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது. அவர் ரதங்களினாலே மனிதர்களை வந்து அவர் வெற்றி கொள்ள செய்வதில்லை. தேசத்தின் விரிவாக்கத்தினாலே ஆசீர்வாதங்கள் அளவிடப்படுவதில்லை. நம்ம வந்து அநேக நேரங்களிலே கடவுள் ஒரு மனிதர்களை தெரிந்து கொண்டார் என்றால் அவர்களிடத்துல வந்து ஆசீர்வாதம் என்றால் பெஸ்ட் டெக்னாலஜி இருக்கணும், பெஸ்ட் ரிசோர்சஸ் இருக்கணும், பெரியதாக அவர்கள் வந்து கிராண்டாக இருக்கணும், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே பெஸ்ட் டெக்னாலஜி இந்த உலகத்தின் டெக்னாலஜிக்கு வேற மாதிரி இருக்கிறது. தேவனுடைய பார்வையிலே எவ்வளவு பெரிதாய் இருப்பது என்பது இந்த உலகத்தின் நோக்கத்தோடு பார்க்கும்போது வேறதா இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் அடையும் ஆதாயம் தேவனுடைய அளவீட்டின்படி வேற மாதிரி இருக்கிறது. 40 வருட காலங்கள் ராஜ்யமே இல்லாமல் வெற்ற வெளியிலே வனாந்திரத்திலே அவர்கள் நடந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் சிறு சிறு நிலங்களாக குறுநில மன்னர்களை முடியடித்து ஒரு தேசத்தை அவர்கள் வணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வணைந்து இருக்கிற அந்த தேசம், அவர்கள் ஊர்ந்து சென்ற இந்த தேசம் பெரிய தேசம் கிடையாது. ஒருவேளை வந்து நம்ம உலக பிரகாரமாய் மனுஷிகமாய் நாம் யோசிப்போம் என்றால் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இந்த ஜனம், எகிப்தியர்களினாலே ஒடுக்கப்பட்ட இந்த ஜனம் தனியாக வந்து ஒரு தேசத்தை அவர்கள் வணைய போகிறார்கள், ஒரு தேசத்தை தேவனுடைய உதவியினாலே உருவாக்கி கொள்ள போகிறார்கள். அப்போ அவங்க அவங்களுக்கு தேவன் கொடுத்த தேசம் அந்த எகிப்தியர்களை வந்து சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? அவ்வளவு பெரிதாக இருக்கணும், அவர்களுக்கு அது கிடைப்பது எளிதான காரியமாய் இருக்க வேண்டும். ஆனால் யோசுவா தள்ளாத வயதுக்குள் வந்து விட்டான். ஆண்டவரே அவனிடத்துல சொல்றார், இன்னும் எவ்வளவோ இடம் வந்து பிடிக்க வேண்டியது இருக்கிறது, ஆனா உன்னுடைய நேரம் முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்ற மாதிரி பேசுற. உன் வயதுக்கும் செய்ய போகிற அந்த காரியத்திற்கும் வந்து சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது, இன்னும் எவ்வளவோ இடங்களை வந்து நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? வாழ்க்கை முழுவதும் தேவன் தந்த தரிசனத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையின் முடிவுக்கு நாம் வரும்போது நம்ம எந்த தரிசனத்தினாலே அதை தொடங்கணுமோ அதை முடிப்போம் என்ற உத்தரவாதம் நமக்கு இல்லை. மோசேக்கு கொடுக்கப்படவில்லை, யோசுவாவுக்கும் கொடுக்கப்படவில்லை. முற்றிலுமாய் முடிந்த அந்த ராஜ்யம் அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ எதுக்காக தேவன் மோசேயையும் யோசுவாவையும் அழைத்தார்? நாம் நன்றாக கவனிக்க வேண்டிய காரியம் இது. யோசுவாவும் சிம்மாசனத்தில் உட்காரவில்லை, மோசேயும் உட்காரவில்லை. அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் எதை அடைந்தார்கள்? இதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற கேள்வி. எதுக்காக இவ்வளவு ஓட்டம்? எதுக்காக இவ்வளவு போர்? பலனை முழுமையாய் அடைந்து அந்த பலனை நான் ருசிக்க நான் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காவிட்டால் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? இந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனா தேவனுடைய பார்வையிலே நாம் போராட
தான் அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய அந்த போராட்டத்தின் விளைவு இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எந்த இடத்திலும் ஆண்டவர் வந்து பரிபூரணமாய் சொல்லவில்லை. தேவனுடைய தேவனை நோக்கி தன்னுடைய பயணத்தை துவக்கினவர்களுக்கு அது அப்படியாய் முடிந்தது என்று வேதத்தில் ஆதாரமும் இல்லை. எந்த தேவ மனிதர்களும் ஒரு பெரிய லக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தின் பார்வையிலே இந்த உலகத்தின் காரியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள் தங்களுடைய இலக்கை அடைகிறார்கள், சிம்மாசனத்தில் உட்காருகிறார்கள், ஒரு பேரரசை நிறுவுகிறார்கள், அதை எடுத்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் தேவ மனுஷர்கள் அந்த மாதிரி ஒரு முடிவான ராஜ்யத்தை கட்டிக்கொண்டார்கள். கட்டிக்கொண்ட ராஜ்ய அந்த பரந்த ராஜ்யத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிந்தாமல் சிகராமல் பகிர்ந்து கொடுத்தார்கள் என்றெல்லாம் இல்லை. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இதயத்தில் எவ்வளவோ பெரிய ஆர்வங்கள் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம், தரிசனங்கள் இருக்கலாம், தேவன் கொடுத்த தரிசனங்களாக கூட இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்வையின் முடிவுக்குள் எல்லாவற்றையும் நாம் அனுபவித்து விட முடியுமா? எல்லாவற்றையும் நாம் அடைந்து விட முடியுமா? இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு வந்து நிச்சயமா அடைந்து முடியும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது வேதத்தின் அடிப்படையிலே. காண்கின்ற தேசத்தை நோக்கி நாம் ஓடாமல் காணாத பரலோகத்தை நாடி ஓடும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துல வந்து அடைந்தோம், வெற்றி பெற்றோம், சுதந்திரித்துக் கொண்டோம் என்ற அந்த காரியங்கள் நமக்கு நிகழாமல் போனாலும் பரலோகத்திலே நம்முடைய நடைகளை கவனிக்கிற தேவன், நம்முடைய பிரயாசத்தை உற்று பார்க்கிற தேவன் அதற்காக பலனை வைத்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அந்த பலனின் மீது நம்பிக்கை இருக்கிறதுனாலே நாம் வெட்கப்பட்டு மறைந்து போவதில்லை. மோசே வெட்கப்பட்டு மறைந்து போவதில்லை. யோசுவாவும் வயதான காலத்திலும் கூட தேவனே சொல்றாரு இன்னும் எவ்வளவோ இடம் வந்து பிடிக்கணும் அப்படின்னு, ஆனாலும் அவனுக்கு வேதனை வரவில்லை. ஐயோ நான் முடிச்சிட்டு போகலையே அப்படின்னு சொல்லி அவன் கண்களை மூடவில்லை. ஏனென்றால் அந்த நாட்களிலே அவன் தேவனை அறிந்தவனாயிருந்தான். அவரோடு நடப்பதற்குத்தான் தான் அழைக்கப்பட்டோமே ஒழிய அடைந்தாயிற்று, முடிந்தது, சிம்மாசனத்தில் அமரப்போகிறேன் என்பதற்காக தான் அழைக்கப்படவில்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தின் இலக்குகளை வைத்து தேவனுடைய தரிசனங்களை நாம் நிறைவேற்றிவிட்டோம் என்று ஒரு காலம் நாம் நினைக்க கூடாது. உலகத்தின் இலக்குகள் நிகழும், நிகழாமல் போகும். நான் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் கூட நான் சொல்லியிருந்தேன், எத்தனையோ மிஷினரிகள் ரொம்ப தியாக உணர்வோடு என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்காக திரளான சொத்துக்களை சேமித்து அதுல வந்து ஒரு ஆலயத்தை கட்டி ரொம்ப கடின உழைப்பிலே பள்ளிகளை நிறுவி அவங்க அதெல்லாம் அதனுடைய பலன்லாம் நல்லா வருவதற்கு முன்பாக மரித்து போய்விட்டார்கள். வறுமையிலே சுதந்தரித்து, சிறுமையிலே சுதந்தரித்து, வேர்வையையும் இரத்தத்தையும் கொடுத்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்லாம் உருவாக்கிட்டு பலன் வந்து முடிந்த அதனுடைய இதெல்லாம் பார்க்காம அவர்கள் வந்து என்ன செய்து விடுகிறார்கள், மறைந்து போக விடுகிறார்கள். அதுக்கு பிறகு யாரோ வராங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தவறான மனிதர்கள் அந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்துடுறாங்க, வந்து அதை சூறையாடுகிறார்கள். எவ்வளோ எவ்வளவோ ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம், எத்தனையோ திரையரங்குகளாக, அங்காடிகளாக சென்னையிலே எல்லாம் மாறி போய்விட்டது. விற்று விட்டார்கள் தேவனுடைய
அப்படி சொத்துக்களை எல்லாம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு சேகரித்த காரியங்கள் எல்லாம் தவறான மனிதர்கள் கையில போய் எல்லாம் வந்து சூறையாடிப்பட்டு விட்டது. தேவனும் அதை அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த மிஷினரிகள்லாம் தேவனை எவ்வளவாய் அன்பு செய்தார்கள், எவ்வளவாய் கடினப்பட்டு உழைத்தார்கள், ஏன் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு, ஏன் அவங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் இப்படி சிதலமாய் மாறிவிட்டது. மனிதர்கள் வந்து தேவனுக்காக உழைப்பது அது அவங்களுடைய ஆத்ம ரட்சிப்புக்காக கீழ்ப்படுகிறார்களா, இல்லை ப்ராஜெக்ட் நிறைவேறணும் என்று சொல்வதற்காக அதை போறாங்களா? சரியான ஆன்சர் வந்து ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை செய்வது தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், அவரை அறிகின்ற அறிவிலே அவர்கள் பெருக வேண்டும் என்பதிலே அவர் குறியா இருக்கிறார். ஒழிய ப்ராஜெக்ட் வந்து அது தேவனுடைய ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, மனுஷீக ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, அதனுடைய முடிவும் பலனும் அவருடைய காரியம். நம்முடைய காரியம் லக்கை நோக்கி தொடர்வதுதான். எந்த ஒரு காலகட்டத்திலும் தேவன் கொடுத்த ப்ராஜெக்ட்ஸோ தேவன் கொடுத்த தரிசனங்களோ நம்முடைய இதயத்திலே அவருடைய இடத்துல போய் அமர்ந்து விடக்கூடாது. அப்படி அமர்ந்தா என்ன ஆயிடும்னா, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் முடிவுக்கு வரும்போது, இல்லை அந்த ப்ராஜெக்ட் நிறைவேற்றாத மாதிரி ஒரு கண்டிஷன் வரும்போது, நம்ம அதை அந்த அந்த வேதனை நம்மை வாரி கொண்டு போய்விடும். எத்தனையோ பேரு கண்களை மூடும் போது வேதனையோடு கண்களை மூடுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஐயோ, நான் இவ்வளவு செஞ்சேனே, செய்யாம போறேனே அப்படின்னு சொல்லி வேதனையோடு செத்து போறவங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஐயோ, நான் வந்து என்னுடைய பிள்ளைங்களுக்கு திருமணத்தை முடிச்சிட்டு போகணும்னு நினைச்சேனே, அதுக்கு முன்னாடியே இந்த கேன்சர் வந்து என்னை கொண்டு போயிடும் போல இருக்கே. இந்த மாதிரி அங்கலாய்த்து செத்து போனவர்கள் எத்தனையோ பேர். மூன்று பிள்ளைங்களை பெத்தேனே, ரெண்டு பிள்ளைகளை பெத்தேனே, ஆனா நான் ஒன்னுத்துக்கு கூட திருமணத்தை முடித்து வைக்காமல் நான் கண்களை மூடி விடுகிறேனே. இந்த மாதிரி ஏங்குகிறவர்கள் எத்தனையோ பேர். இன்னைக்கு வந்து நான் உங்களிடத்துல கேட்கிற கேள்வி, தேவன் முடிவுக்காக நம்மை அழைத்திருக்கிறாரா, தன்னோடு நடப்பதற்காக நாம் அழைத்திருக்கிறாரா? முடிவு சுபம் எல்லாம் நல்லதுதான், ஆனால் நாம் அதற்காக மட்டும் அழைக்கப்படவில்லை, அவரோடு பயணிப்பதற்காகவும் அவரோடு நடப்பதற்காகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முடிவு நலமாக இருந்தால் நல்லது, அது முடிவு வராமல் நாம் கண்களை மூடும்படியான ஒரு காரியம் நடந்தால் கூட அவரோடு நடக்க நாம் கற்றுக்கொண்டோம், அவரை அறிந்திருக்கிறோம் என்பது மட்டும்தான் நாம் கண்களை மூடும் போது நமக்கு இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் அந்த கேள்விக்கு நிச்சயமாய் விடை தெரியும். ஏனென்றால் கடைசி வரையும் நம்மோடு வருகிறவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் கடைசி வருகிற அவர் நமக்கு கடைசியா நம்ம பிள்ளைங்க எல்லாரும் நம்மை விட்டுட்டு நம்ம மட்டும் தனியாய் அந்த மரணத்திற்கு அப்பால் நாம் பயணிக்கும் போது, நம்மோடு கடை கரம் பிடித்து வருகிற தேவன், என்னப்பா நீ ஆரம்பிச்ச முடிக்கலையே, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தா நீ முடிச்சிருக்கலாம், என்ன புண்ணியம் முடிக்காம வந்துட்டியே, இப்படி கேட்க மாட்டாரு. ஏனென்றால் அவர் யோசுவாவிடத்திலும் அதை எதிர்பார்க்கவில்லை, மோசேயினிடத்திலும் அவர் எதிர்பார்க்கவில்லை, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கூட அதை எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நன்றாக கவனியுங்கள், ஆபிரகாமை பார்த்து அவர் இப்படி சொன்னார். எந்த வயதுல சொன்னாரு? தள்ளாடுகிற அந்த வயதுல அவனை பார்த்து சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாய் நீ உத்தமனா இரு. என்ன அர்த்தம்? பிள்ளைங்கள்லாம் பிறந்து, பேர பிள்ளைங்கள்லாம் பிறந்து, ஒரு பெரிய ராஜ்யத்தை நீ உருவாக்கி, அப்படிதான் நான் உன்னை கூப்பிட்டேன், நீ வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொன்னேன்.
அப்படிதான் நான் கூப்பிட்டேன். இப்ப வயசு ரொம்ப ஆயிடுச்சு, ஆனா குழந்தை இல்ல இன்னும். அவனை பார்த்து ப்ராஜெக்ட் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, வயசோ முடிய போகுது. அவனை பார்த்து தேவன் என்ன சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாய் நீ உத்தமனா இருன்னு சொல்லி. அதுக்கு என்ன அர்த்தம், 75 வயதுல அந்த தரிசனத்தை தேவன் கொடுத்து அதற்காக அழைக்கிறார். கிட்டத்தட்ட 100 வயது இருக்கும்போது அவனை பார்த்து அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க கூட இல்லை இன்னும், அவனை பார்த்து சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாய் உத்தமம்னா இருந்தா என்ன அர்த்தம்னா, அதுக்குள்ள எவ்வளவோ காரியங்கள் நடந்து முடிந்து விட்டது என்ற அர்த்தம். ஒரு பெரிய ட்ரைனிங்ல ராஜ்யத்தை உருவாக்குகிற காரியம் கண்கள் காணாவிட்டால் கூட எவ்வளவோ அக்காம்ப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆபிரகாம் தேவனுடைய கட்டளைகளை தன்னுடைய இதயத்தில் ஏந்தி அவன் நடக்க தொடங்கி தேவனுக்கு கீழ்ப்படிய அவன் முயற்சித்த போதே அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தினாலே அவன் நீதியை சுதந்திரித்துக் கொள்ளும் போதே தேவனுடைய பார்வையிலே அவனுக்கு குழந்தைகள் பிறந்து கொண்டிருந்தார்கள், விசுவாச சந்ததி உருவாகி கொண்டிருந்தது, திரளான ஜனம் அவருடைய பார்வைக்கு முன்பாய் வந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆபிரகாமுக்கு அது தெரியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், ஆபிரகாம் என்னுடைய நாட்களை காண்பதற்கு ஆவலாயிருந்தான் என்று சொல்லி. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மெய்யான மகா பெரிய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே நிறுவ வந்த தேவன் இந்த பூமிக்கு வருவதற்கு எவ்வளவு தலைமுறை ஆனது என்பதை யோசித்து பாருங்கள். ஆனா ஆண்டவருடைய மனுஷர்களுடைய வாழ்க்கையின் அந்த தருணங்கள் ரொம்ப குறுகினது. ஆண்டவருடைய திட்டம் மகா பெரியது, ஆனா மனுஷர்களை தேவன் நியாயம் தீர்ப்பது அவருடைய மகா பெரிய அந்த திட்டத்தை அவர்கள் எவ்வளவு முடித்தார்கள் என்பதை குறித்தல்ல, அவருக்கு பிரியமாய் எவ்வளவு அவர்கள் பிரயாசப்பட்டார்கள் என்பதை குறித்து தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே என்ன பலன் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது, ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மகா பெரிய திட்டத்துக்குள்ளே நமக்கு இருக்கிற ஒரு சிறு பங்கை செய்து முடிக்கும்படியாய் தேவன் அவரை நேசிக்கக்கூடிய அந்த கிருபைகளை நமக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நாளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மோசே தன்னுடைய ப்ராஜெக்டின் முடிவை பார்க்கவில்லை சுவாமி, யோசுவா கூட பார்க்கவில்லை சுவாமி, தாவீது முடிந்து புரிந்த அந்த தேவாலயத்தை அவன் பார்க்கவில்லை சுவாமி. ஆனால் விசுவாசத்துல அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிவு பெறும் நாளை அவர்கள் எண்ணி சந்தோஷித்து அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்பதை குறித்து அவர்களுக்கு உத்தரவாதம் அவர்கள் வாழும் நாட்களிலே வராவிட்டாலும் மேல இருக்கிற அன்பினாலையும் மேல இருக்கிற விசுவாசத்தினாலும் அவர்கள் வெட்கப்படாமல் இந்த உலகத்தை விட்டு அகன்று போனார்கள் என்பதை பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த மாதிரியான ஒரு உணர்வை எங்களுக்கு தாரும். இந்த உலகத்திலே எங்களுக்கு ஆண்டவரே கிடைக்கக்கூடிய வெற்றிகளை வைத்து எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நாங்கள் ஒரு காலம் தீர்மானிக்காதபடி அந்த ஆபத்திலிருந்து எங்களை நீர் விலக்கி காக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ்வது மாத்திரம் எங்களுக்கு நீர் இட்ட கட்டளை என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்தரலாம். உமக்கு பிரியமாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்தரலாம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா, பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா, ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும்
எனையாட்கொண்டு நீதம் உம்மாருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். கீதைய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. கீதைய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே, என் கரம்பும் கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே. ஆனால் உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே, உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே. ஆனால் மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே. மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட உன் செய்யை திறந்திடுமே. இதய காதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, காத்து கொள்ளும் தேவா, காத்து கொள்ளும் தேவா.